ஹாய் பீபஸ், வெல்கம் டு ஆர்த்திஃப் யூடியூப். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து பிக் பாஸ் சீசன் 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆகிட்டு, ஸோ அந்த ப்ரோமோவில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த சீசனையும் ஹோஸ்ட் பண்ண போகிறதாகவும் நம்மளுக்கு தெரிய வந்துட்டு, ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த சீசன் வந்து 23rd June மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஷோஸில் இருந்து நம்மளுக்கு தெரிய வந்துட்டு. அண்ட் இந்த சீசனில் வந்து யார் அந்த 15 கான்டெஸ்டன்ட்ஸ்னு பார்த்தா, விஜய் டிவியில் ஹோஸ்ட்டாக இருக்கிற ரம்யா இந்த சீசனில் ஒரு கான்டெஸ்டண்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் விஜய் டிவி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை எப்படி சார் விஜய் டிவி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க, ஸோ அதனால ரம்யா இந்த வருஷம் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரீசெண்டா வடச்சனி அண்ட் சகா படத்தில் நடிச்ச ஆக்டர் சரணும் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 3 உள்ளுக்கு ஒரு கான்டெஸ்டன்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எங்க வீட்டு மாப்பிள்ளை அபர்ணதி இந்த பிக் பாஸ் சீசன் 3 வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களே அப்படி விஜய் டிவி கூப்பிட்டா கட்டாயமா இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கான்டெஸ்டன்ட் போவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முதல்ல இருக்கிற பாலாஜி முருகதாஸ் வந்து இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாருன்னு நிறைய டாக்ஸ் போகுது. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியா, பொறுத்திருந்து தான் அதையும் பார்க்கணும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆக்டர்ஸ் கஸ்தூரி வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல ஒரு கான்டெஸ்டண்டா போவாங்கன்னு. ஸோ அவங்க கிட்டே ஒரு சில பேர் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் இந்த வருஷம் போக மாட்டேன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கொமீடியன் ரமேஷ் திலக் வந்து இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த பிக் பாஸ் சீசன் 3 வீட்டுக்குள்ள போனா அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். அவரும் இந்த பிக் பாஸ் சீசன் 3 ஒரு கான்டெஸ்டண்டா வர வாய்ப்பு இருக்குதுன்னு. அண்ட் ஒரு சில பேர் வந்து விஜய் டிவி ஸ்டாண்டப் கொமீடியன் ஆகிக்கிற ராமர் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் ஒரு கான்டெஸ்டன்ட் போய் இந்த பாலாஜி வந்து சொல்லியிருந்தாரு ராமர் இந்த வருஷம் எப்படி சரி இந்த வீட்டுக்குள்ள போவார்னு. அண்ட் அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை, எவ்வளவு தூரத்துக்கு அது நடக்கும்னு தெரியா. சரண் மீனாட்சியில மீனாட்சி கேரக்டர் பண்ண ரச்சிதாவும் ஒரு கான்டெஸ்டனா இந்த வருஷம் பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளுக்கு போவான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஜெண்டர் சிங்கர் சாக்ஷி ஹரேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அண்ட் டிக்டாக் டப் மேஷ் பண்ணி சூப்பர் டியூலாக்ஸ்ல ஒரு ஏலியன் கேரக்டர் பண்ணியிருக்கிற மிர்னாலி ரவி இந்த பிக் பாஸ் சீசன் 3 வீட்டுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களும் ஒரு கான்டெஸ்டனா இந்த வீட்டுக்குள்ள போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்தவரையில நான் சொன்ன லிஸ்ட்ல வந்து ஒரு சில பேர் வராம கூட போகலாம். அண்ட் நீங்க யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.